ஏய், சோபராஜ் கிட்ட போய் சொல்லு, இது வெறும் ஆரம்பம் தான். முடிவு நாளைக்கு கோர்ட்டை தெரிய போகுது. சாட்சி சொல்ல போறது நான் தான். அது மட்டும் இல்ல, நான் சோபராஜுக்கு சமாதி கட்ட போறேன்டான்னு என்ன மிரட்டி சொன்னா, நாளைக்கு கோர்ட்ல உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல போறானா? இப்ப புரிஞ்சுதா? விக்ரம, நான் தான் கொலை செஞ்சேன். உன் தம்பி கோர்ட்டுக்கு போய் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல போறானா? ஏன் உப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றானா? அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அடியோட ஒழிச்சு கட்டலான்னு பாக்குறீங்களா? இல்ல சோப்ராஜ், என் தம்பி அப்படி பண்ண மாட்டான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு எதிராக போக மாட்டான். அப்ப இவன் போய் சொல்றானா? உனக்கு எதிரா கோர்ட்ல சாட்சி சொல்ல மாட்டான். அது மட்டும் நிச்சயம். அவனே சொல்லி அனுப்பிச்சிருக்கான். அப்புறம் என்ன சொல்ல மாட்டான்? அன்னைக்கு பார்த்தல பிரிட்ஜ்ல என்னைய அடிக்க வந்தவன் உன் தம்பி. ஏய் தாமு, நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு போய் அவனை வெட்டி போடுங்கடா. ஏய், என் தம்பிய இந்த பசங்க யாரும் போய் பார்க்க கூடாது சொல்லிட்டேன். சோப்ராஜ், உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லு, நான் போய் அவங்கிட்ட பேசுறேன். நான் சொன்னதை மீறி அவன் எதுவும் பண்ண மாட்டான். சோப்ராஜ், விஸ்வாவை யாரும் தூண்டி விட்டுருக்காங்க. சரி, பேசிப்பாரு. ஆனா ஒண்ணு மறந்துடாத, நாளைக்கு உன் தம்பி கோர்ட்டுக்கு போய் எனக்கு எதிராக சாட்சி சொன்னான்னா, அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் என் கையை விட்டு போயிடும். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா உன் தம்பி இந்த உலகத்தை விட்டே போயிடுவான். சோப்ராஜுக்கு எதிராக சாட்சி சொல்ல போறியா கோர்ட்ல? என்ன ஆச்சு உனக்கு? உனக்கு தெரியாதா? தெரிஞ்சுதான் சொல்றேன். சோப்ராஜ் எல்லாத்தையும் விட போறான். ரெண்டு நாள்ல எல்லாமே மாறிடு போகுது. இந்த நேரத்தில் போய் நீ இந்த சோப்ராஜுக்கு எதிராக நீ கோர்ட்ல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறதா இதுல எழுதியிருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடு. போதும், உன் பேச்சு கேட்டு நான் செஞ்சதெல்லாம் போதும். அன்னைக்கு நீ சரியா தெரிஞ்சுக்கன்னு சொன்னல, நான் சரியா தெரிஞ்சுக்கிட்டேன். என் மனசுக்கு எது சரியின் படுதோ அதான் நான் செய்வேன். வீணா பிடிவாதம் பிடிக்காத விஸ்வா. இதுல ஒரு கையெழுத்து போட்டு இந்த ஊரை விட்டே போயிடு. நீ எங்க இருந்தாலும் மாசம் மாசம் நான் உனக்கு பணம் அனுப்புறேன். எனக்காக இதை செய். எல்லாம் உனக்காக தானே செஞ்ச. அன்னைக்கு அந்த கிரிக்கெட் பேர் அடிச்சுட்டு வர சொன்னீங்க, அடிச்சுட்டு வந்தேன். சமாதானமா பேசலாம். உன் ஃப்ரெண்ட் விக்ரமனை கூட்டு வந்து சொன்னீங்க, கூட்டு வந்தேன். ஆனா அந்நியாயமா அவனை கொண்டுட்டீங்களே. பாக்ஸிங் வாழ்க்கை லட்சியமா நினைச்சிருந்தேன். தோத்து போ சொன்னேன், தோத்து போயிட்டேன். அதெல்லாம் உனக்காக தானே செஞ்ச. இனிமே அதெல்லாம் நடக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லணா, இனிமே யாரும் எதிர்த்தாலும் நாளைக்கு கோர்ட்ல அந்த சோப்ராஜ்க்கு எதிராக நான் சாட்சி சொல்லத்தான் போறேன். வேண்டாம் விஸ்வா, சோப்ராஜ் கொண்டுடுவான். நீ எங்கேயாவது போய் உயிரோடு இரு, எனக்கு நீ வேணும். அன்னைக்கு செத்து போயிட்டான விக்ரம், அவங்க அப்பா மக்கள் வேண்டாமா? இந்த அப்பா மக்களை மிரட்டி அவங்க இடத்த புடுங்கணும்னு நினைக்கிறீங்களே, அவங்க நிம்மதியை வாழ வேண்டாமா? நான் மட்டும் உனக்கு வேணும் இல்லையாண்ணே? சொல்லுண்ணே. இப்ப நீ இதுல கையெழுத்து போட போறியா இல்லையா? நான் இவ்வளவு சொல்லி என்ன? நீ கையெழுத்து போடுறா. நமக்குள்ள இது ஒண்ணுதான் பாக்கி இருந்தது, இப்போ அது நடந்து போச்சு. எந்த கையால எனக்கு சோறுட்டு வளர்த்தியோ அந்த கையில எனக்கு கொல்ல போறியா? கொல்லுண்ண. நீ கூட்டு போன வழி சரியா தப்போ எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கு தண்டனை இதானா? சொல்லு அண்ணே. வாழ்க்கையில ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டு வந்ததுக்காக தன்னை அழிச்சுக்கிட்டு வர்றோம் அப்பா. அப்படி ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து எனக்கு தப்பான வழியை காட்டுட்டேன்னு. அதுக்காக நீ உன்னை அழிச்சுக்க வேண்டாம். எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு துணையவா. நீ கோர்ட்ல சோப்ராஜ் இதை சாட்சி சொல்லு. இல்ல விஸ்வா, நான் வாழ்க்கையில ரொம்ப தூரம் போயிட்டேன். என்னால திரும்பி வர முடியாது. இதை நீ உபயோகப்படுத்த கூடாதுங்கிறது தான் என்னுடைய கடைசி ஆசை. Thank you.
ராகு என்னாச்சு? சோப்ராஜ நான் இனி பாக்குறதா இல்ல, அவன் கண்ணுல நான் படக்கூடாது. எனக்கு பாதுகாப்பான ஒரு இடம் வேணும். உன் தம்பிட்ட பேசினியா? அத நான் அப்புறம் சொல்றேன் உங்ககிட்ட. கிளம்பு. சரி, வண்டியில. இப்ப வந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. போடா. ஏய் Ha ha ha!
நீ என்ன காப்பாத்தின, இன்னைக்கு நான் உன்னை காப்பாத்திட்டேன். இத்தோட நம்ம கணக்கு முடிஞ்சு போச்சு. இன்னொரு தடவை போட்டின்னு வந்தா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பை திவ்யா. பை. லெட்ஸ் கோ. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. மிஸ்டர் விஸ்வா,
கடந்த 15ஆம் தேதி ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு கோர்ட்டுக்கு விவரமா சொல்லுங்க. எங்க ஏரியால எல்லாரையும் மிரட்டி மாமூல் வாங்குற ஒரு ரவுடிதா இந்த சோப்ராஜ். இவனு குழந்தையா எங்க அண்ணன் இருந்தாரு. இந்த சோப்ராஜ் எங்க ஏரியா ஜனங்களை மிரட்டி காலி பண்ண வச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு பிளான் பண்ணா. இதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் விக்ரம் எதிர்ப்பு தெரிவிச்சான். அது இந்த ஆளுக்கு பிடிக்கல. அன்னைக்கு ராத்திரி சோப்ராஜ் என் வீட்டுக்கு வந்தா, கூடவே எங்க அண்ணனும் இருந்தாரு. விக்ரம் இந்த ஏரியால ஏதோ தகராறு பண்ணிட்டு இருக்கான், கூட்டுவா ஏதாவது சமாதானமா பேசி அனுப்பிச்சிடல அப்படின்னு சொன்னாரு. நான் அதை நம்பி என் ஃப்ரெண்ட் விக்ரமனை இவன் கூட்டு வர சொன்ன இடத்துக்கு கூட்டு போனேன். உண்மையிலே இவங்க சமாதானம் பண்ணுவாங்க நினைச்சுதா விக்ரம நான் கூட்டு போனேன். ஆனா அந்த சோப்ராஜ் தகராறு பண்ணிட்டான். அந்த கொலையை நான் கண்ணால பார்த்தேன். இவனுக்கு எதிரா நான் சாட்சி சொல்ல போறேன்னு தெரிஞ்சதும் நடக்கிறது குற்றம். அநியாயமா என் மேல பை சுமத்திட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஏரியா கிடக்கு சும்மா வச்சுக்கோங்க. மிஸ்டர் மூர்த்தி அவர் அமைதியா இருக்க சொல்லுங்க, இல்லாட்டி அவர் கொடுக்கிற ஜாமீனை கேன்சல் பண்ணிடுவேன். இந்த மாசம் 18ஆம் தேதிக்கு இந்த கேஸ தள்ளி வைக்கிறேன். நீங்க யார்கிட்ட மோதுறீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சோப்ராஜ் கிட்ட. அந்த ராஸ்கல் எனக்கு ஏதோ கோர்ட்ல சாட்சி சொல்றான். நீங்க நான் சேர்ந்துகிட்ட அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? உங்களை யார் காப்பாத்த போறது? அவன் வந்து உங்களை காப்பாத்துவனா இல்ல அந்த கோர்ட் வந்து உங்களை காப்பாத்துமா? இனிமே எந்த கடையும் தடுக்க கூடாது, ரோட்ல எவனும் நடக்க கூடாது, எந்த பண்ணி ஓடக்கூடாது, எல்லா கடையும் இழுத்து முடிக்கிறான். கோர்ட்ல எனக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்கலன்னா இதுவே நிரந்தரமாயிடும். நாயே நான் போட்ட எச்சசோத்துல வளர்ந்த அனாதை நீ இன்னைக்கு என்ன எதிர்க்கிறியா? இந்த சோப்ராஜ் மட்டும் இல்லன்னு நீ உன் அண்ணனு தெரு தெருவா பொறுக்கிட்டு இருப்பீங்கடா. என்னால வளர்ந்த நீ இன்னைக்கு என் முன்னாடி நீ சட்டம் பேசிக்கிட்டு இருக்கியா? என் சட்டத்துக்கு முன்னாடி உன் சட்டம் எதுவும் பண்ண முடியாதா? என்னடா பெரிய உன் சட்ட சோம்பேறி பயல, உழைக்காம உட்காந்துட்டு 10 பேர் அடியாள வச்சுட்டு
பிச்சைக்காரத்தனமா மாமூல் வாங்கி சாப்பிடுறியே அதான் சட்டமா? இந்த ஜனங்களை உயிரோட புதைச்சி அதுக்கு மேல ஒரு கட்டிடத்தை கட்டி சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன் சட்டமா? இந்த ஏரியால நான் இருக்கிறவருக்கு நீ மட்டும் இல்ல, எந்த கும்பம் வந்தாலும் ஒன்னு புடுங்க முடியாது. சாக போற நாய், நீ எங்கிட்டே சவால் விடுறியா? நீ உயிரோட இருந்தா தானடா என்ன பண்ண போற? என் ஃப்ரெண்ட் விக்ரமன் பாலத்தின் தூக்கி போட்டு கொன்னையே அந்த மாதிரி கொல்ல போறியா? இல்ல உனக்கு விசுவாசமா இருக்கிறத சுவாசமா நீ சரேன் கண்ண, அவரை கொன்ன மாதிரி கொல்ல போறியா? டேய், உன்னோட உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. ஏன்னா நீ ஒரு சாதாரணமான கேவலமான ரவுடி பைய, கோழை பைய, பொட்ட பைய. டேய், உனக்கு தில்லி இருந்தா ஒத்தேக்கு ஒத்தேக்கு வாடா. இது பார், உன்னை அடிச்சு நார் நாரா கிழிச்சு அம்மனமாக்கி காட்டுறேன். நீ மூடி வச்சிருக்கே இந்த கடங்களை உன் கண்ணு முன்னாடி திறந்து காட்டுறேன். உன்னால முடிஞ்ச பாடுறா. இவ்வளவு நாள் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கவே கூடாது. இன்னைக்கு உனக்கு சமாதி கட்டிடுதான்டா எனக்கு மறுவேலை. வாடா வா. உன்னை தலையில்லாத முண்டமா முச்சந்தில நிக்க வச்சு என்னை எதிர்த்தவனுக்கு இதான் கேதி காட்டேண்டா. வாடா வா. இது என் பிரச்சனை, நானே தீர்த்துக்கிறேன். வாடா. பெரிய சாம்பியனா போறேன் சொன்ன எந்த ராக்கண்ணா? பெரிய பாக்ஸர் சொன்ன ஒரே ரவுண்ட்ல கில்லு எகிரிடுச்சா? எந்திக்கிறாண்டா கண்ணா? ஐயோ எனக்கு பயமா இருக்கு. அடி வாங்கிறதுக்கு பிறந்த ஜென்மத்தாடி போறது பாக்கலையா? தப்பான நாய் போட்டு விட்டு Ah!